மாணவர்களே, இப்போ எக்ஸசைஸ் 2.2 ப்ராப்ளம் நம்பர் 1 செகண்ட் சப்டிஷன் பார்க்குறோம். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, சால்வ் ஃபார் எக்ஸ், சால்வ் தீர்க்க. மாடுலஸ் ஆஃப் 4x - 5 இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு -2. சரி, நான் நேரடியாக கணக்கே வர்றேன், கணக்கு பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் 4x - 5 இஸ் கிரேட்டர் தென் -2ங்கிறான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், மாடுலஸினுடைய வேல்யூ ஆல்வேஸ் பாசிட்டிவ் கிடையாது. மாடுலஸினுடைய அர்த்தம் என்ன, எக்ஸுக்கு நீ என்ன வேல்யூ கொடுத்தாலும் கிடைக்கக்கூடிய வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும், அது ஜீரோவாக இருக்கும், நெகட்டிவே வராது. இந்த பாசிட்டிவ் நம்பர் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த நெகட்டிவ் நம்பரை விட அதிகம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பரை விட என்ன அதிகம் தானே, எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 கொடுங்க, இது என்ன ஆயிரும், மாடுலஸ் ஆஃப் -5 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு -2, தட் இஸ் 5 இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு -2. இல்லைங்க சார், நான் எக்ஸுக்கு பதிலாக 5/4 கொடுக்குறேங்க சார், 4 கேன்சல் ஆயிரும், 5 - 5 0 ஆயிரும், 0 இஸ் கிரேட்டர் தென் -2. என்ன நம்பர் கொடுத்தீங்களா சரி, இது கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம சிம்பிளாக என்ன எழுதிடலாம், ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், இப்படி ஒரு வி போட்டு இப்படி அடிச்சுன்னா இதுக்கு பேர் என்னென்னா ஃபார் ஆல், அனைத்து அப்படின்னு பேர், என்ன அனைத்து. ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர், அனைத்து எக்ஸுங்கிறது ரியல் நம்பராக இருக்கும்போது மாடுலஸ் ஆஃப் 4x - 5 இஸ் கிரேட்டர் தென் -2. இது ட்ரூ, இஸ் ட்ரூ என்பது உண்மை, என்பது உண்மை. Therefore, solution, இந்த கணக்கினுடைய தீர்வு எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர், இவ்வளோதான் ஆன்சர். ஓகே மாணவர்களே, இந்த இடத்துல ஈக்குவல் டு கொடுத்துக்கிறாங்க, நீ எப்போ எங்கேயாவது தப்பாக நினைச்சக்கூடாது, இது வந்து -2 வந்து ஈக்குவல் ஆகணும், இது ஆல்வேஸ் பாசிட்டிவ், அதை நான் வச்சுக்கோங்க, 0 0 விட அதிகமாக தான் இருக்கும். இது ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க கொடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே,